சிலுவை தரும் சிம்மாசனம். சிலுவை தரும் சிம்மாசனத்தில் இன்றைய புனிதர் அக்விலினா. புனித அக்விலினா 281 ஆண்டு பைப்லோஸில் பிறந்தாங்க. புனித அக்விலினா கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்ந்தாங்க. அவங்க இதயம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பினால் திளைத்திருந்தது. அதனால அவங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அங்கிருந்த நகரெங்கும் சுற்றுப்புறத்திலும் சூரியனை போல் பரவியது. தன்னுடைய 12 வயதுல கிறிஸ்தவத்தை பற்றி பரப்புவதற்கான பணியை புனித அக்விலினா தொடங்கினாங்க. அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு புற மதத்தவர்கள் பலர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. குறிப்பாக இளம் சிறுவர்களும் பணிப்பெண்களும் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பேரரசன் டயோக்லிஷியனின் ஆட்சியின் போது இவங்க கிறிஸ்தவத்தை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டாங்க. அப்போ தலைமை அதிகாரி நீ யாருன்னு கேட்டதுக்கு புனித அக்விலினா நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அதிகாரி நீ எங்களோட மக்களை எங்க மதத்திலிருந்து விலகி சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை வழிபட அவர்களை வழி நடத்துற. எங்களுடைய அரசர்கள் இந்த கிறிஸ்துவை கண்டித்தாங்க, அவரை வணங்கினால் மரண தண்டனை கொடுத்தாங்க, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. அதனால உங்க தப்ப உணர்ந்து மனம் மாறுங்க, இல்லனா கொடூரமான தண்டனைக்கு உள்ளாவீங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே புனித அக்விலினா நீங்க என்ன துன்பம் கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன், என் ஆண்டவர் எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நானும் அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அதிகாரி புனித அக்விலினாவை அடித்து சித்திரவதை செய்ய உத்தரவிட்டாரு. பின்பு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய உறுதிய அசைக்க நினைத்தாரு. ஆனா புனித அக்விலினா நீ என்ன செய்ய நினைச்சாலும் ஆண்டவர் இயேசு என் பக்கம் இருக்காரு, அதனால எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அதிகாரி இன்னும் சில நாட்கள் போனா நீ கண்டிப்பா மனம் மாறுவ, இதை குறித்து சிந்தித்து நல்ல முடிவை எடு அப்படின்னு சொன்னாரு. புனித அக்விலினா எந்த நிலையிலும் நான் மனம் மாற மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தேன், கிறிஸ்துவுக்காகவே இறக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அதிகாரிக்கு மிகவும் கோபம் வந்தது. எரியும் இரும்பு கம்பிகளால அவங்க காதை துளைக்கணும்னு உத்தரவிட்டாரு. அவங்க மயங்கி தரையில விழும் வரை சித்திரவதை செய்து கொண்டே இருந்தாங்க. புனித அக்விலினா இறந்து விட்டதாக நினைத்த அதிகாரி அவங்கள சுவருக்கு வெளியே தூக்கி எறிய கட்டளையிட்டாரு. ஒரு தேவதையின் உதவியோடு புனித அக்விலினா மீண்டும் சுயநினைவு அடைந்து அதிகாரி முன் சென்றாங்க. அதை பார்த்த அதிகாரி திகைத்து போய் நின்று இதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சாரு. இதெல்லாம் கனவு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள சிறையில் அடைத்து அடுத்த நாள் காலை தலை துண்டித்து கொல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. மறுநாள் சிறையில் சென்று பார்க்கும்போது அவங்க அதிசயமா இருந்து கிடந்தாங்க. மக்கள் அவங்கள ஊருக்கு வெளியே கொண்டு அடக்கம் செய்தாங்க. அவங்க கல்லறையில போய் யாரெல்லாம் ஜபம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே நலமடைந்தாங்க. இயேசு மீது கொண்ட அன்பினால் எந்த நிலையிலும் இயேசுவை கைவிடாமல் இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தாங்க புனித அக்விலினா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.